ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியோட குரூப் டூ ரிசல்ட் பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் மெம்பர் ஆரோக்கியராஜ் அவர்களே புதுசாக ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான அறிவிப்பு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே குரூப் டூ ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை கால் பண்ணி எப்போ ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரும்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை பற்றி தான் அவர் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, அந்த ட்விட்டை நீங்களே பாருங்கள். We are all anxious about Group 2 result from TNPSC with unlimited enquiries. TNPSC respects deadlines and waiting for the High Court judgment on women's reservation. Let's hope for the best that there are no further hitches. For now, happy weekend and wishes for Group 7 and Group 8 exams. அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ ரிசல்ட்டுக்காக தான் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியும் பார்த்திங்கன்னா அந்த டெட்லைன்ஸ் எல்லாம் மதிக்கிறாங்க, சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணணும் தான் பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் ரிசர்வேஷனோட ஜட்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ ஃபார் தி பெஸ்ட் தட் தேர் ஆர் நோ ஃபர்தர் ஹிச்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா வேறு எந்த தடைகளும் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் தான் ஜட்மெண்ட் வந்துட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து அதை ஒரு தீர்ப்பாக கொடுக்காம சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஜட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் அதை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிவுரை வழங்குற மாதிரி தான் அந்த ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் தான் போய் டிஎன்பிஎஸ்சி கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி ரிசர்வேஷனை புதுசாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியோட மெம்பரே ட்வீட் பண்ணிட்டாரு. ஏற்கனவே நேற்று கூட அதை தான் சொல்லியிருந்தோம். இப்போ கவர்மெண்ட் போய் டிஎன்பிஎஸ்சி கிட்ட சொன்னாக்கா அந்த ரிசர்வேஷன் படி அலைன்மெண்ட் பண்ணி ரிசல்ட்டை உடனே விட்டுருவாங்க, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் கூட அதனால தான் ஹோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி மெம்பரே சொல்லிட்டாரு, அதனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னதான் கவர்மெண்ட் லேட் பண்ணாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரெடியாக தான் இருக்காங்க அப்படின்றப்ப எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு தான் இருக்குது. கவர்மெண்ட் எப்போ ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்களோ உடனே ரிசல்ட் விட்டுருவாங்க. இனிமே அது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு எல்லா பக்கத்துலேருந்தும் ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேப்பரில் கூட வந்திருந்தது, ஸ்டூடெண்ட்ஸும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே ஒரு நல்ல முடிவாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். நம்ம சார்பாக தமிழக அரசுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறோம், சீக்கிரமாக அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணுங்கள். ரிசல்ட்டுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்தோ இல்லை கவர்மெண்ட்லேருந்தோ அஃபீஷியலான அப்டேட் ஏதாவது கொடுத்தாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.